வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 22/4/2021. இன்றைக்கு சுப முகூர்த்த நாள் வியாழக்கிழமை, ஏப்ரல் மாதம், ஸ்ரீ பிளவ வருடம், சித்திரை மாதம், 9ஆம் தேதி. இன்றைக்கு தசமி, சிதயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. தர்மராஜ தசமி, மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுகநாதர் பட்டாபிஷேகம், திருச்சி சமயபுரம் மாரியம்மன் புஷ்ப பல்லக்கிலே பவனி, ஆறுமுகமங்கலம் ஆயிரத்துவ விநாயகர் சேவை, சுபமுகூர்த்தம், உலக பூமி தினம். வியாழக்கிழமை நல்ல நேரம், இன்றைக்கு காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. வியாழக்கிழமை ராகு காலம், நண்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமியா இருக்குன்னா திருவோண நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம் அகலமா, மேஷத்திலே சூரியன் புதன் சுக்கரன், ரிஷபத்திலே ராகு பகவான், மிதனத்திலே செவ்வாய், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழன். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, நன்மைகளில் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும், எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், உடல் நலம் சீராகும், மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும், புதிய இடமாற்றம் தொடர்பான வேலைகளை சிறப்பாக செய்யலாம், பதிவு உயர்வு சம்பளம் உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது, தூரதேசத்தவர்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது, நன்மைகள் கூடும், உண்மைகள் பலப்படும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆண்பான ரிஷபராசினியர்களே, ஆதரவு கூடும், பொருள் ஆதாரம் கூடும், பொருள் வரவு கூடும், தனலாபம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, சேமிப்பில் கவனம் செலுத்தவும், பெற்றோர்கள் வழியிலே உடலத்தில் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும், தூரதிச பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது, விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்வது நல்லது, வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், பாக்கி வசூலாகும், சிறு தொழில் செய்வோர் பெருந்தொழில் செய்வோர் கூடுதல் முன்னேற்றம் காணலாம், வாக்கினால் ஜீவனம் செய்வோர் விழிப்போடு செயல்பட வேண்டும், ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் சூழல் ஏற்படலாம். ஆண்பான மிதுனம் ராசினியர்களே, சிந்தனை வளம் கூடும், சிந்தனை சிற்பிகளாக மாற காத்திருக்கிறீர்கள், காரிய பலம் கூடும் வளம் கூடும், சில முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்க வேண்டாம், குடும்பத்திலே பெரியவரிடம் கேட்டு செய்யவும், காரிய விருத்தி சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது, நன்மைகள் நடக்கும், சுபகாரி செலவுகள் கைகூடும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும், சுப செலவுகள் வந்து கொண்டிருக்கும், இருந்தாலும் சேமிப்பில் கவனம் காட்டவும், காலையில் கவலை மாலை முயற்சியில் ஒரு சிலருக்கு அமையலாம், மனக்குழப்பங்களை குறைத்துக் கொள்ளவும். ஆண்பான கடகம் ராசினிகளே, சினத்தை விட்டுவிடவும், கோபத்தை விட்டுவிடவும், முன்கோபத்தை தவிர்த்து விடவும், அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும், அனுகூலம் கூடும், வரவேண்டிய வாக்கியில் வசூலாகும், கடந்துளை குறைய காத்திருக்கிறது, புது வீடு புது வாகனம் ஒரு சிலருக்கு அமையலாம், பெண்கள் வழியிலே கவனமாக பேசவும் கவனமாக பழகவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான சிம்ம ராசினியர்களே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், வாக்கியில் வசூலாகும், கடந்தொழை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது, குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்து வரவும், தகவல்கள் தனவரப்பு கூட்டும், விருப்பங்கள் நிறைவேறும், அன்புக்குரியவர்கள் சந்திப்பு நிகழும், பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேரலாம், காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது, அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கிறது. ஆண்பான கன்னிராசினைகளே, உற்சாகம் கூடும், ஆனந்தம் கூடும், களிப்பா நாளின்றி சொல்ல வேண்டும், முன்னேற்றம் கூட அமைய காத்திருக்கிறது, தகவல்கள் தனவரவு கூட்டும், புதிய வேலைவாய்ப்புகள் சிறப்பாக அமையலாம், புதிய தொழில் முயற்சிகள் கூடுதல் வாய்ப்புகளை கொடுக்கலாம், கூடுதல் லாபம் கொடுக்கலாம், இருந்தாலும் பெரிய முதலீடுகளை அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது, தங்கம் விலை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும், காய்கறி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம், ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது, கடற சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான துலாராசினிகளே, வேகத்தோடு செயல்படுங்கள்,
இருந்தான வேகத்தோடும் செல்விடுங்கள். எந்த காரியத்தையும் யோசித்து செல்படுத்துங்கள். காரிவிட்டு கைகூட காத்திருக்கிறது. அவசரம் வேண்டாம். அவசரப்பட்டால் ஆதாயம் குறைய வாய்ப்பிருக்கிறது. பொறுமையாக செயல்பட்டால் பல காரியங்களை சாதிக்கலாம். உடல்நலம் சீராகும். மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டுமன்றி விளையாட்டுத் துறையிலும் கலைத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும் உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். ஆண்பான விருச்சிக ராசினிகளை, உங்கள் துணிச்சல் பாராட்டப்படும். எல்லோரும் உங்களை புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். ஒரு சிலர் உங்களை பிரச்சனை செய்யலாம். கண் திஷ்டி அதிகமாக இருக்கிறது, பொறாமைப்படலாம். பார்த்துக்கொள்ளவும். மறைமுதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். கவலைப்பட வேண்டாம். உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்து வாருங்கள். நல்ல விளையாட்டு சம்பந்தப்பட்ட வகையிலே வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. தங்க வெளி வியாபாரிகள் நகை அடகு பிடிப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். குழந்தைகளிடையிலே நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். குழந்தைகள் வளர்ச்சி சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. பிள்ளைகளால் பெருமைகள் கூடும். ஆண்பான தனுசு ராசினியர்களே, ஆக்கமும் ஊக்கமும் கூடும். தொழில் ஆர்வம் கலையாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வாக்கினால் ஜீவனம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெறலாம். நல்ல முன்னேற்றம் காணலாம். அருள் வாக்கு சொல்வோர், ஜோதிடம் சொல்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். கோவில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகளிலே வேகமான வேலை கிடக்கும். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மன அமைதி கிடைக்கும். எல்லோரும் பாராட்டுவார்கள். தகவல்கள் தனவரவு கூட்டும். சில விஷயங்களில் பொறுமையாக செல்விடவும். அடுத்தொரு பிரச்சனையில் மூக்கை நுழைக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு மயக்கம் சம்பந்தப்பட்ட மன உளைச்சல் சென்ற பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். ஆண்பான மகர ராசினிகளே, போட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும். மறைமுதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். கண் திஷ்டி அதிகமாக இருக்கிறது. கவனமாக செயல்படவும். பொறாமையாக சில பேர் செயல்படுவார்கள். கவலைப்பட வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள். நித்தானம் பிரதானம் என்று உங்களுக்கே தெரியும் அல்லவா. பொறாமை கவலைப்பட வேண்டாம். மறைமுக எதிர்ப்புகளை கவலைப்பட வேண்டாம். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள். அனுசரித்து செல்லுங்கள். ஆறுதல் பிரச்சனை மக்கள் நினைக்க வேண்டாம். சின்ன திரை வண்ணத்திரை கலைஞர்கள் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான கும்பராசினிகளே, உங்கள் நற்சொல் பாராட்டப்படும். பெருமை சேர்க்கும். காரி வெட்டி கொடுக்கும். பல காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். தைரியமாக செய்வீர்கள். உங்கள் திடம் மனோ திடம் எல்லோரையும் பாராட்ட வைக்கும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பிரிந்தவர்கள் பிரியத்தோர் ஒன்று செல்வார்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மீன ராசினிகளே, காரிய தடங்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள். எந்த காரியத்தையும் பொறுப்போடு செய்வீர்கள். புனிதத்தோடு செய்வீர்கள். காரி வெட்டி கைகூடும். தகவல்கள் தனவரம் கூட்டும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பெற்றோர் பேச்சுகளுக்கும் ஆசிரியப் பெருமாள் பேச்சுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். உடலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும். ஆண்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடம் கேட்டீங்கன்னா, பொதுவாக ஆஞ்சநேயருக்கு பெண்ணை சாற்றி வழிபட்டால் கஷ்டங்கள் வெண்ணெய் கரைவது போல தானாக கரைந்து விடுமாம். மீண்டும் உங்கள்